உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் ஆப்பிரிக்க அமெரிக்க வேதியியலாளர் ஹென்றி செசில் மெக்பே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1914 May 29 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய டெக்சாஸில் இருக்கிற மெஹேயாவில் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க குடும்பத்தில் வில்லியம் செசில் மெக்பேக்கும் ரோபர்டா ரான்சம் மெக்பேக்கும் ரெண்டா குழந்தையாக பிறக்கிறார் ஹென்றி ரான்சம் செசில் மெக்பே. இவர் கூட பிறந்தவங்க 4 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பார்பரா, அதாவது முடி திருத்தும் தொழிலாளியாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபியூனரல் ஹோம் டைரக்டராகவும், அதாவது இயக்குனராகவும் இருந்திருக்கிறாங்க. கூடுதலாக ஒரு ட்ரக் ஸ்டோர், அதாவது மருந்து கடையையும் வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவருடைய அம்மா ஒரு சீம்ஸ்ட்ரெஸ்ஸாக, அதாவது தையல் பெண்மணியாக இருந்திருக்கிறாங்க. இருந்த போதும் இவருடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு இயல்மையான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹென்றி செசில் மெக்பேயுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே 7th grade வரைக்கும் மட்டும்தான் படிச்சிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய இந்த மெஹாயா இடத்துல ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு, அதாவது கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. சரி, வெளியே போய் படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஹென்றி செசில் மெக்பேயுடைய குடும்ப சூழ்நிலை வந்து அந்த அளவுக்கு சரியில்லாமல் இருந்தது. இதன் காரணமாகவே ஹென்றி செசில் மெக்பேயுடைய அப்பா அம்மானால 7th grade வரைக்கும் மட்டும்தான் படிக்க முடிஞ்சிருந்தது. இருந்த போதும் ஹென்றி செசில் மெக்பேயுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்களுடைய 5 குழந்தைகளையுமே காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்குறாங்க. அந்த ஒரு எண்ணத்தோடவே ஹென்றி செசில் மெக்பே உட்பட அவங்களுடைய 5 குழந்தைகளையுமே வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே ஹென்றி செசில் மெக்பே ஃபுட்பாலில் அதிகமான விருப்பம் கொண்ட ஒரு குழந்தையாக இருந்து வந்திருக்கிறாங்க. இதன் காரணமாக ஃபுட்பாலையே இவர் வந்து சிறு வயதிலிருந்தே பயிற்சி மேற்கொண்டு இவருடைய திறமையை வந்து ஃபுட்பாலில் மேம்படுத்தி வந்திருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் ஹென்றி செசில் மெக்பேயுடைய அப்பா ஒரு சாதாரணமான பார்பர், அதாவது முடித்திருத்தும் தொழிலாளி அப்படின்ற அந்த ஒரு நிலைமையிலிருந்து இந்த எம்பால்மர் அப்படின்ற அதுக்குண்டான ஒரு எம்பால்மர் ஆகிறதுக்குண்டான லைசன்ஸ் வாங்குறதுக்குண்டான படிப்பை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அதுக்காக ஒரு டெக்சாஸ் ஸ்டேட் எக்ஸாமினேஷனை வந்து எழுதி அதுக்குண்டான லைசன்ஸும் வாங்கிடுறாங்க. அதாவது எம்பால்மர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இறந்த பிணங்களை வந்து குளிப்பாட்டி அதை வந்து சரி செய்து அதை வந்து தகனம் பண்ணுற வரைக்கும் அது வந்து அந்த உடல் வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்காங்க. அதை வந்து செயல்படுத்தக்கூடிய அந்த செயல்பாட்டாளர்கள் தான் வந்து இந்த எம்பால்மர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு லைசன்ஸ் வந்து இவருடைய அப்பா வந்து வாங்கியிருக்கிறாங்க. வாங்கின பிறகு ஹென்றி செசில் மெக்பேயுடைய அப்பாவான வில்லியம் செசில் மெக்பே வந்து அவருடைய அண்ணன் கூட சேர்ந்து ஒரு ஃபியூனரல் ஹோம், அதாவது இந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ரிசர்வ் பண்ணி அந்த பாடியை வந்து டெட் பாடியை வந்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் வந்து ஃபியூனரல் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபியூனரல் ஹோமுடைய டைரக்டராக வந்து ஹென்றி செசில் மெக்பே அப்பா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே காலகட்டத்திலேயே இவருடைய, அதாவது வில்லியம் செசில் மெக்பே, அதாவது ஹென்றி செசில் மெக்பேயுடைய அப்பா, அவருடைய யங்கர் பிரதர் கூட சேர்ந்து ஒரு ட்ரக் ஸ்டோர் மருந்து கடையையும் வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு வந்திருக்கிறாங்க. அதே சமயம் ஹென்றி செசில் மெக்பேயுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இந்த தையல் பெண்மணி சீம்ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து அவங்களுடைய வேலையும் பார்த்து வந்திருக்கிறாங்க. இவ்வளோ உழைச்சி வந்த போதும் கூட இவங்களுடைய குடும்பம் ஏழ்மையான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஹென்றி செசில் மெக்பேயுடைய குடும்பத்தில் இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேர், அதே மாதிரி இவர் கூட பிறந்தவங்க 4 பேர், இவர் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக 7 பேர் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய இந்த மெஹாயா அப்படின்ற பகுதியானது குறிப்பிட்டத்தக்க வகையில் கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் எதுவுமே வந்து கொடுக்காத ஒரு இடமா இருந்தது. இதன் காரணமாகவே இவருடைய குடும்பம் ஏழ்மையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இவ்வளோ ஏழ்மையில் வாழ்ந்து வந்த போதும் கூட ஹென்றி செசில் மெக்பேவை படிக்க வைக்கிறதுக்காங்க 1918 அதாவது ஹென்றி செசில் மெக்பேவுக்கு 4 வயது இருக்கும்போதே இவருடைய அப்பா மெஹாயாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் வந்து சேர்த்துடுறாங்க. அங்கே சேர்ந்து ஹென்றி செசில் மெக்பே வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு பப்ளிக் ஸ்கூலாக இருந்தது. ஸோ அதனால இவருக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சிது. அந்த உதவியோடு தான் ஹென்றி செசில் மெக்பே வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்திலிருந்தே ஹென்றி செசில் மெக்பே மேக்ஸில், அதாவது கணிதத்தில் ரொம்பவே திறமையான ஒரு குழந்தையாக இருந்து வந்திருக்கிறாங்க. கணிதம் வந்து இவருக்கு ரொம்பவே சிறப்பாக புரிஞ்சு வந்தது. அதுவும் குறிப்பாக ஹென்றி செசில் மெக்பே அவரை விட அதிகமான அந்த கிரேட் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இவருடைய சீனியர். ஸோ அவங்களுடைய மேத்ஸை கூட இவர் வந்து சீக்கிரமாக வந்து சால்வ் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஹென்றி செசில் மெக்பேவுக்கு கணிதத்தில் அவ்வளோ திறமை வந்து இருந்து வந்தது. இதே காலகட்டத்தில் ஹென்றி செசில் மெக்பே பிறந்த இந்த மெகாயா அப்படின்ற இடத்துல அண்டரில், அது கூட அடியில் வந்து ஆயில் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் இந்த மெகாயா அப்படின்ற பகுதியானது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட ஆரம்பிச்சிருந்தது. அதே சமயம் ஆப்பிரிக்கன்
ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு அந்த கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு உண்டான பள்ளிக்கூடங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹையர் எஜுகேஷன் இந்த மேற்படிப்புக்காக தொடங்கப்பட்டது. அதில் ஒன்று தான் இந்த பால் லாரன்ஸ் டன்பார் ஹைஸ்கூல் அப்படின்றது. இது வந்து புகழ்பெற்ற ஒரு ஹைஸ்கூல், அதுவும் வந்து கருப்பின மாணவர்கள் படிக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியாக இருந்தது. ஸோ அது வந்து அந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டிருந்தது. கரெக்டாக 1923 ஹென்ரி செசல் மெக்பே அவருடைய பிரைமரி எஜுகேஷன் வந்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கு அப்புறமா இவருடைய அப்பா ஹென்ரி செசல் மெக்பேவை அந்த பால் லாரன்ஸ் டன்பார் ஹைஸ்கூலுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அது வந்து இவருக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஹென்ரி செசல் மெக்பே அவருடைய மேற்படிப்பை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இவருக்கு ஃபுட்பாலில் நிறைய ஆர்வம் இருந்தனால இவருடைய ஸ்கூல் தரப்பிலிருந்து நடத்தக்கூடிய நிறைய காம்படிஷனில் ஹென்ரி செசல் மெக்பே வந்து கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஒரு குவார்ட்டர் பேக்காக வந்து இவர் ஃபுட்பாலில் வந்து இயங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு முறை ஸ்கூல் தரப்பிலிருந்து நடத்தப்படக்கூடிய ஸ்கூல்ஸ் ரீஜனல் கான்ஃபரன்ஸ் டோர்னமெண்ட்லலாம் இவர் கலந்துக்கிறாங்க. இவருடைய ஸ்கூல் டீமை வந்து இவரே வந்து லீடர்ஷிப் மாதிரி இவரே வந்து லீடராக இருந்து கேப்டனாக இருந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து சாம்பியன்ஷிப்பும் வந்து வின் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு படிப்பில் மட்டும் இல்லாமல் ஹென்ரி செசல் மெக்பே ஸ்போர்ட்ஸ்லேயுமே வந்து ஒரு சிறந்த குழந்தையாக வந்து இருந்து வந்திருக்கிறாங்க. இப்படியே ஹென்ரி செசல் மெக்பே அவருடைய படிப்பையும் வந்து ரொம்ப வேகமாக படித்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இவருக்கு கணிதத்தில் மட்டும் ஆர்வம் இல்லாமல் சயின்ஸில் அறிவியல்லையுமே ஆர்வம் வர ஆரம்பிச்சிருந்தது. அதுவும் குறிப்பாக கெமிஸ்ட்ரி அப்படின்ற வேதியியல் பாடத்தில் ஹென்ரி செசல் மெக்பேவுக்கு ரொம்பவே வந்து ஆர்வம் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா படித்து 1930 இவருடைய 16 ஹென்ரி செசல் மெக்பே அவருடைய ஸ்கூல் படிப்பை முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு ஹென்ரி செசல் மெக்பேவை மேற்கொண்டு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவருடைய அப்பா வந்து ஒய்லி காலேஜுக்கு வந்து அனுப்புகிறாங்க. இந்த ஒய்லி காலேஜ், ஒய்லி யூனிவர்சிட்டி, இது வந்து இவங்க பிறந்த அந்த டெக்சாஸில் தான் இருக்குது. ஆனால் இவங்க பிறந்த அந்த மெகாயா அப்படின்ற இடத்துல இல்லை, அதுக்கு பதிலாக அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்ஷல் அப்படின்ற இடம், இதுவுமே வந்து டெக்சாஸில் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த ஒய்லி காலேஜ் இருக்குது, அங்கே வந்து சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து ஹென்ரி செசல் மெக்பே அவருடைய படிப்பை பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த பேச்சுலர்ஸ் டிகிரி இவர் படிக்க ஆரம்பிக்கும் போது இவர் வந்து வேலை பார்க்கணும், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இவர் வந்து படிக்கணும் அப்படின்ற நிலைமை இருந்தது. இதனால் அந்த ஒய்லி காலேஜ்லேயே இவர் வந்து அதனுடைய டைனிங் ஹாலில் ஒர்க்கராக வந்து ஒரு வேலை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை வேலை பார்த்துக்கிட்டே அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இவர் வந்து படித்து வந்திருக்கிறாங்க. 1932 இவருக்கு 18 இருக்கும்போது அந்த டைனிங் ஹால்லேருந்து அதே ஒய்லி காலேஜுடைய போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து இவர் மாற்றப்படுறாங்க. ஸோ அந்த ஒய்லி காலேஜ் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இவருடைய ஒர்க் வந்து பார்த்துக்கிட்டே இவர் வந்து தொடர்ந்து இவருடைய படிப்பையும் மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1934 பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து ஹென்ரி செசல் மெக்பே வந்து முடிக்கிறார். முடிச்ச இந்த காலகட்டத்தில் இவருடைய டீச்சர்ஸுக்கெல்லாம், இவருடைய ப்ரொஃபசர்ஸ், அவங்களுக்கெல்லாம் ஹென்ரி செசல் மெக்பேவை ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம், இவர் வந்து இவ்வளோ குடும்ப பின்னணி வந்து அவ்வளோ மோசமாக இருந்த போதும் கூட இவருடைய கிளாஸ்லேயே செகண்டாக வந்து இவர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க, கௌரவத்தோடு பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால் இவருக்கு ஸ்காலர்ஷிப் எப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு இவருடைய ப்ரொஃபஸர்ஸே நிறைய முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியின் விளைவாக ஜார்ஜாவில் இருக்கக்கூடிய அட்லாண்டா, இதுவுமே யுனைடட் ஸ்டேட்ஸில் தான் இருக்குது. ஸோ அந்த அட்லாண்டாவில் இருக்கக்கூடிய அட்லாண்டா யூனிவர்சிட்டியில் இவருடைய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்காலர்ஷிப்பை வந்து இவருக்கு ஏற்பாடு செஞ்சிடுறாங்க. ஸோ 1934 இவர் வந்து கெமிஸ்ட்ரி, குறிப்பாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்ற கரிம வேதியியல், அதில் வந்து இவருடைய மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து ஹென்ரி செசல் மெக்பே வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் பண்ணது எல்லாமே பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்டு மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் தான் இப்போ பண்ணுறது. காரணம் என்னென்னா, அந்த நேரத்தில் இந்த கெமிஸ்ட்ரி இதெல்லாமே வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. அதனால் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து கிமியல் ஏ ஹக்கின்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸரை வந்து மீட் பண்ணுறாங்க. அவர் வந்து இவரை வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு, அவருடைய கெமிஸ்ட்ரி லேபரேட்டரிக்கு வந்து இவரை அழைச்சிட்டு போய் அவருடைய ரிசர்ச்சில் வந்து ஹென்ரி செசல் மெக்பேவை வந்து ஈடுபடுத்த வைக்கிறாங்க. ஹென்ரி செசல் மெக்பேவும் அங்கு சேர்ந்து இவருடைய ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் புதிய வகையான பிளாஸ்டிக்ஸ், அதை வந்து உருவாக்குறதுக்குண்டான புதுசாக வந்து அதை உருவாக்குறதுக்குண்டான முறைகளை கண்டுபிடிக்கிறதுல தான் ஹென்ரி செசல் மெக்பே அவருடைய மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த பிளாஸ்டிக்கானது நேச்சுரல் ரப்பர் மாதிரியே சிமிலராக இருக்கும், அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய மரத்துலேருந்து எடுக்கப்படக்கூடிய ரப்பர் மாதிரியாக ரொம்பவே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸை டெவலப் பண்ணக்கூடிய அந்த ஆராய்ச்சியில் தான் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது. ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து ஹென்ரி செசல் மெக்பே 1936 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ண உடனடியாக ஹென்ரி செசல் மெக்பேவுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரியும் வழங்கப்படுது இந்த அட்லாண்டா யூனிவர்சிட்டியிலேருந்து. பிறகு இவருக்கு பிஎச்டியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஆனால் அப்போ தான் வந்து இவருடைய குடும்ப சூழ்நிலை மோசமாக இருந்தனால ஹென்ரி செசல் மெக்பேவுடைய அப்பா அம்மா வந்து போதும் படிப்பு நிப்பாட்டு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு இன்னொரு ஒரு காரணம், ஹென்ரி செசல் மெக்பேவுடைய
ஒரு யங்கர் பிரதர் வந்து ஒரு யங்கர் சிஸ்டர், அதாவது இவர் வந்து ரெண்டாவது குழந்தை, மொத்தம் அஞ்சு குழந்தைகளில் இவருக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்து இருக்கிறாங்க. ஸோ இவர் ரெண்டாவது, இவருக்கு பிறகு மூன்று பேர் வந்து யங்கர்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒரு யங்கர் பிரதரும் ஒரு யங்கர் சிஸ்டரும், அதாவது தம்பி தங்கச்சி. ஸோ அவங்க வந்து ஒய்லி காலேஜில் படிக்கிறதுக்காக இந்த 1936 தான் அவங்க ஜாயின் பண்ணணும். அவங்க ஜாயின் பண்ணி படிக்கணும்னா ஹென்றி செசில் மெக்பே அவருடைய வேலையை நிப்பாட்டி, அவருடைய படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போகணும். இவருடைய யங்கர் பிரதரையும் யங்கர் சிஸ்டரையும் படிக்க வைக்கிறதுக்காக. ஸோ அதனால இவரை வந்து வலியுறுத்துறாங்க. ஹென்றி செசில் மெக்பேவும் அவருடைய தம்பி தங்கச்சிக்காக இவருடைய படிப்பை வந்து நிப்பாட்டிட்டு, இவருடைய அந்த எங்கர் பிரதர் அண்ட் எங்கர் சிஸ்டர் படிக்கக்கூடிய அதே ஒய்லி காலேஜ், இவர் படித்த பேச்சுலர்ஸ் டிகிரி படித்த அந்த ஒய்லி காலேஜ்லேயே போய் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக வந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. 2 ஆண்டுகள் வந்து பணியாற்றி வந்திருக்கிறாங்க அங்கே. அதுக்கப்புறமா இவருக்கு பெட்டர் பொசிஷன் தேவை, இன்னும் நிறைய வருமானம் தேவை அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேன்சஸில் இருக்கக்கூடிய கிண்டாரா அப்படின்ற ஒரு இடம் அங்கே வந்து போகிறாங்க. இது யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, அது வந்து வெஸ்டர்ன் காலேஜ் இல்லைன்னா ஜூனியர் காலேஜ் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அங்கே போய் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக 1938 இறுதி காலகட்டத்தில் ஹென்றி செசில் மெக்பே போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி ஓராண்டு ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1939 ஹென்றி செசில் மெக்பேவுக்கு உண்டான அந்த வேலை வந்து போயிருது அந்த வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஜூனியர் காலேஜிலிருந்து. காரணம், அங்க வந்து ஹென்றி செசில் மெக்பே ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவரா இருந்தனால இந்த புதிய புதிய பாலிசிலாம் கொண்டு வரப்படுது. ஸோ அதன் மூலமாக ஹென்றி செசில் மெக்பே வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வழி இல்லாமல் நேராக வந்து அலபாமாவுக்கு வந்து போகிறாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய அலபாமா. அங்கே இருக்கக்கூடிய ஹன்ஸ்வில் அப்படின்ற இடம், ஸோ அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் ஒரு ஹைஸ்கூலில் ஹைஸ்கூல் டீச்சராக 1939 ஹென்றி செசில் மெக்பே வந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அங்கே போய் ஒரு சம்மர் ஸ்டூடெண்ட்டாக வந்து இவருடைய ரிசர்ச் வந்து ஆரம்பிக்கிறாங்க. பிஎஸ்சி பண்ணுற இதன் காரணமா உலகத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. உதாரணத்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூட் ஃபைபர் அப்படின்னு சொல்லி ஒன்று, ஜூட்லேருந்து எடுக்கப்படக்கூடியது, அதாவது ஜூட் அப்படின்னு சொன்னால் சணல் அப்படின்னு அர்த்தம். ஸோ சணல் வந்து கயிறு திரிக்கிறதுக்காகவும் ரோப் வந்து பண்ணுறதுக்காகவும், அதேமாதிரி சாக்கு மூட்டைகள், ஸோ அது வந்து பண்ணுறதுக்காக வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இந்த ஜூட் ஃபைபரானது இந்தியாவிலேருந்து தான் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து அந்த ஜூட் சணலை வந்து இறக்குமதி செஞ்சு வந்தாங்க, அந்த ஃபைபரை. ஸோ அப்படி இறக்குமதி செஞ்சு வரும்போது அங்கே வந்து பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது இந்த இரண்டாம் உலக அந்த ரிசர்ச் டீம் எதுக்காக அப்படின்னா, இந்த ஜூட் ஃபைபருக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும், மாற்றம். காரணம் என்னன்னா, இப்போ வந்து இரண்டாம் உலக போர் நடக்கிறனால இறக்குமதி செய்ய முடியறதில்ல. ஸோ அதுக்காக இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீமில் இவருமே வந்து, அதாவது ஹென்றி செசில் மெக்பேவும் வந்து அழைக்கப்படுறாங்க. இதன் காரணமாக இவர் வந்து அலபாமாவில் இருக்கக்கூடிய டென்னசிக்கு வந்து போயிடுறாங்க. இந்த அலபாமாவில் இருக்கக்கூடிய ஹன்ஸ்ஃபீல்டில் இருந்து ஹைஸ்கூலில் இவருடைய வேலையை விட்டுட்டு, ஸோ அங்கே போயிடுறாங்க. அந்த டென்னசி இன்ஸ்டியூட், அது இன்றைக்கி டென்னசி யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது, அங்கே போய் ஹென்றி செசில் மெக்பே வந்து அவருடைய ரிசர்ச் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அங்கே இருந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து நினச்சது என்ன அப்படின்னா, ஆக்ரா ஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு வகையான தண்டு, அதை வந்து பயன்படுத்தினா இந்த ஜூட் ஃபைபர் மாதிரி பயன்படுத்தலாம், அதுக்கு மாற்றாக வந்து ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்தலாம், அதை வந்து ரோப் பண்ணலாம், சாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனால் அது தப்பு அப்படின்னு சொல்லி ஹென்றி செசில் மெக்பே தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆக்ரா அப்படின்ற அந்த ஸ்டம் ஆனது மெச்சூர் ஆயிடுச்சுன்னா, அதாவது கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா, அது வந்து ஈஸியாக உடையக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால் ரோப் பண்ண முடியாது, சாங்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹென்றி செசில் மெக்பே கண்டுபிடிச்சி 1942 வெளிப்படுத்துகிறாங்க. இதன் பிறகு தான் ஹென்றி செசில் மெக்பே அந்த ப்ராஜெக்ட் வந்து கைவிடக்கூடிய நிலைமையை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச் டீமே வந்து கலைக்கப்படுது. இதுக்கப்புறம் ஹென்றி செசில் மெக்பே வந்து மிலிட்ரி, யூஎஸ்ஓடைய மிலிட்ரியிலையும் வந்து பங்கேற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் இதே 1942
ஆண்டு ஹென்ரி செசல் மெக்பே ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டாக போய் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ, ஏன்னா இவர் வந்து சம்மர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க, ஸோ ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டாக பிஎஸ்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து எழுதுறாங்க, கடிதம் எழுதி யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க தரப்பிலிருந்து ஹென்ரி செசல் மெக்பே ஆரம்பத்தில் புறக்கணிக்கப்பட்டாங்க, இவர் கருப்பினத்தை சேர்ந்தவராக இருந்தனால. போக போக இவருடைய மார்க்ஸ், இவருடைய ஸ்கோர்ஸ் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றனால இவரை வந்து சேர்த்துக்கிறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து இவருடைய பிஎஸ்டி வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட்டாக அவங்க வந்து அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இவருடைய வேலை வந்து ஒரு டீச்சிங் அசிஸ்டன்ட் அந்த ஒரு பொசிஷனில் ஹென்ரி செசல் மெக்பே அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இவருடைய ஒர்க்கை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது 1944 ஹென்ரி செசல் மெக்பே வந்து மோரிஸ் எஸ் காரேஸ் அப்படின்ற ஒரு பேராசிரியர், ஒரு ப்ரொஃபஸர், அவருக்கு இல்லை அவர் வந்து ரிசர்ச் அட்வைஸராக வந்து இவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மோரிஸ் எஸ் காரேஸ் அப்படின்றவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு இல்லை ஹென்ரி செசல் மெக்பே இவருடைய பிஎஸ்டி வந்து கெமிஸ்ட்ரி வேதியியல் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் எடுத்துக்கிட்டது ரொம்பவே வந்து ரிஸ்கான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது, அதாவது ஆட்டம்ஸ் அப்படின்ற அணு, அதே மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல், ஸோ இதில் தான் இவருடைய அதனுடைய சொல்யூஷன் அப்படின்ற கரைசல், அதில் தான் இவருடைய ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஹை எக்ஸ்ப்ளோசிவ் கெமிக்கலாக காம்பவுண்டாக இருந்தது, அதாவது காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் சேர்மங்கள், இது வந்து வெடிக்கக்கூடிய தன்மை கொண்டது, அதனால் அதில் பெருசாக வந்து யாருமே வந்து அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணாமல் இருந்தாங்க, அதை வந்து புறக்கணித்து வந்தாங்க. ஆனால் ஹென்ரி செசல் மெக்பே அதில் வந்து ரொம்ப தைரியமாக அதை எடுத்துகிட்டு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ இவருடைய தைரியத்துக்காகவும் இவருடைய ரிசர்ச்சுக்காகவும் அதே 1944 இவருக்கு வந்து மிக முக்கியமான ஒரு அவார்டானது கிடைக்கப்படுது, அதுதான் வந்து இந்த எலிசபெத் நோட்டன் ப்ரைஸ் அப்படின்ற எலிசபெத் நோட்டன் அவார்டு. இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ தரப்பிலிருந்து இவருடைய எக்ஸலன்ஸ் அட் ரிசர்ச் இன் கெமிஸ்ட்ரி, அதாவது வேதியியலில் இவருடைய ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய எக்ஸலன்ஸுக்காக இந்த ஒரு அவார்டானது வழங்கப்படுது. அடுத்து 1945 ஹென்ரி செசல் மெக்பேவுக்கு இதே எலிசபெத் நோட்டன் அவார்டானது வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் இதே 1945 ஹென்ரி செசல் அவருடைய பிஎஸ்டி தீசஸ் டிசர்டேஷன் அப்படிங்கற ஆய்வுக் கட்டுரை வந்து வெளியிடுறாங்க. அது வந்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் ஃப்ரீ ராடிகல்ஸ் இன் சொல்யூஷன்ஸ் அப்படின் சொல்யூஷன் அப்படின, அதாவது கரைசலில் அணுக்கள் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸுடைய எதிர்வினைகள், ஸோ அது சார்ந்த அந்த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இன் சொல்யூஷன் அப்படின்ற அந்த டைட்டிலில் வெளியிட்டுறாங்க. இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது, அது எந்த அளவுக்கு அப்படின்றது போக போக தெரியும். அடுத்ததாக வந்து ஹென்ரி செசல் மெக்பே இந்த மோர்ஹவுஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி, இது வந்து அட்லாண்டாவில் இருக்குது, அட்லாண்டா யூனிவர்சிட்டியை சார்ந்தது, ஸோ அதனுடைய ஒரு பார்ட். ஸோ அங்கே போய் இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக 1945 கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஹென்ரி செசல் மெக்பே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு இடத்த வந்து கெமிஸ்ட்ரியில் இவர் வந்து அடைகிறாங்க. அடுத்ததாக இவருடைய ஒர்க்கானது இந்த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இன் சொல்யூஷன் அப்படின்றதுல வந்து குறிப்பாக இவருடைய ஒர்க்கானது எதுவாக இருந்ததுன்னா இந்த அசிட்டல் பெராக்சைடு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதிலிருந்து ஒரு புதிய காம்பவுண்டை உருவாக்குறதுக்குண்டான ஒரு முயற்சியில் தான் இவர் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. ஸோ அந்த முயற்சியின் விளைவாக ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்ற ஒரு வகையான புற்றுநோய், அதை வந்து சரி பண்ணுறதுக்குண்டான மருந்து, அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்குண்டான, சரி பண்ணுறது கிடையாது கட்டுப்படுத்துறதுக்குண்டான ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இவருடைய ஹென்ரி செசல் மெக்பேவுடைய ஆய்வுகள் வந்து ரொம்ப காரணமாக இருந்தது. ஸோ இவருடைய ஆய்வுகள் ரொம்ப உதவியாக இருந்தது. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பிரான்ஸ்டேட் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டவங்களுடைய உயிர் வந்து பாதுகாக்கப்பட்டது இவ்வளோ ஆண்டுகளில். ஸோ அதுக்கு மிக முக்கிய காரணமாக ஹென்ரி செசல் மெக்பேவுடைய ஆராய்ச்சி முடிவுகள் இருந்தது. ஏன்னா யாருமே வந்து அதை எடுத்து பண்ணாத ஒரு ரிசர்ச், அது வந்து வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி பயந்த ஒரு விஷயம், அதை வந்து ஹென்ரி செசல் மெக்பே வந்து செஞ்சிருந்தாங்க. அடுத்ததான் 1951 யுனெஸ்கோ, அதாவது இந்த யுனைடட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், ஸோ அந்த யுனெஸ்கோ அவங்க தரப்புலேருந்து இவர் வந்து அழைக்கப்படுறாங்க, லைபீரியாவுக்கு வந்து அழைக்கப்படுறாங்க 1951. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு கெமிஸ்ட்ரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஒன்று துவங்கிருக்காங்க. ஸோ அங்கே போய் 1951 1952 ஹென்ரி செசல் மெக்பே இவருடைய ஒர்க்கை வந்து செஞ்சுருக்கிறாங்க லைபீரியாவில், அது வந்து ரிபப்ளிக் ஆஃப் லைபீரியா. ஸோ அதுக்கப்புறம்
மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கே திரும்பிடுறாங்க. இங்கே வந்து இவருடைய அந்த மோர்ஹவுஸ் காலேஜ், அங்கே வந்து இவருடைய ஒர்க்கை தொடர்ந்து ஹென்றி செசில் மெக்பே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இதுக்கு நடுவில் 1954 ஹென்றி செசில் மெக்பே அவருடைய 40 வயதில் செர்லியான் மேத்திஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த செர்லியான் மேத்திஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு கணிதவியலாளர், ஃபீமேல் மேத்தமெட்டிஷியன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் அட்வொகேட். எதுக்காக அப்படின்னு சொன்னால், மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பெண்கள், அதே மாதிரி கருப்பினத்தை சேர்ந்தவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதே மாதிரி ரிசர்ச் ஆராய்ச்சியாளர்கள், ஸோ அவங்கள எல்லாமே வந்து அகாடமியா அப்படின்ற கல்வியில் இன்னும் வந்து அதிகமாக அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனை அதிகப்படுத்திருக்காங்க, முயற்சி பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்கள வந்து ஹென்றி செசில் மெக்பே திருமணம் பண்ணியிருந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு இந்த ஹென்றி செசில் மெக்பேவுக்கும் செர்லியான் மேத்திஸ் மெக்பேவுக்கும் ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறகுது. இது இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம், 1956 ஹென்றி செசில் மெக்பே வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய, அந்த மோர்ஹவுஸ் காலேஜில் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய சேர்மனாக வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து ஹென்றி செசில் மெக்பேவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அடுத்ததான் ஹென்றி செசில் மெக்பே நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வந்து இவருடைய மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து கற்றுக் கொடுக்குறதுல ரொம்ப சுதந்திரமாக இயங்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம், இவர் தான் வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய சேர்மன் அப்படின்றனால. குறிப்பாக ஹென்றி செசில் மெக்பே வந்து 1960களுக்கு பிறகு இவருடைய பரிசோதனைகளை இன்னும் தீவிரப்படுத்தினாங்க மாணவர்கள் மத்தியில். அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு ரெண்டு மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு சில காம்பவுண்ட்ஸோட வந்து ரெண்டுக்கும் மேற்பட்ட காம்பவுண்ட்ஸோட இணைக்கப்படும் போது வெவ்வேறு வகையான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உருவாகுது, அது எப்படி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய அந்த பரிசோதனைகளை தான் மாணவர்கள் மத்தியில் ஹென்றி செசில் மெக்பே வந்து செஞ்சுருந்தாங்க. அதில் ரொம்பவே வந்து புகழ் பெற்றது என்ன அப்படின்னு சொன்னால், மைனர் மிராக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ஹென்றி செசில் மெக்பே மைனர் மிராக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு மெட்டாலிக் பாய்சன் சோடியம், அதே மாதிரி அதனோட கூட சேர்ந்து ஒரு கேசஸ் பாய்சன் குளோரின், ஸோ இதெல்லாமே வந்து கம்பைன் பண்ணி இணைச்சு டேபிள் சால்ட்டை வந்து ஈஸியாக உருவாக்குவாங்க. அதை உருவாக்கி அந்த மாணவர்களுக்கு வந்து காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி செய்ய வைப்பாங்க. இதன் மூலமாக மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இதை வந்து செஞ்சு அவங்களாலேயே டேபிள் சால்ட்டை வந்து உருவாக்க முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப ஆர்வத்தோடு இதை செய்யவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலேயே ஹென்றி செசில் மெக்பே வந்து மாணவர்கள் மத்தியில் அதிகமாக புகழப்படக்கூடிய, விரும்பப்படக்கூடிய ஒரு பேராசிரியராக இருந்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹென்றி செசில் மெக்பேவுக்கு காட் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு டைட்டில் இருந்தது, அதே மாதிரி லிட்டில் லெஜண்ட் அப்படின்னு சொல்லி டைட்டில் இருந்தது. இதெல்லாமே வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது ஹென்றி செசில் மெக்பேவுக்கு. அந்தளவுக்கு ஒரு பெரிய உயரத்தை வந்து ஹென்றி செசில் மெக்பே அடைஞ்சிருந்தாங்க இதை கற்றுக் கொடுக்குறதுல எல்லாம். அடுத்ததான் இவர் வந்து சிக்மாசி அப்படின்ற சயின்டிஃபிக் சொசைட்டி, அதுலெல்லாம் ஆர்டினரி சயின்டிஃபிக் சொசைட்டி, அதில் ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அடுத்து 1968 ஹென்றி செசில் மெக்பே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மினியாபோலிஸ், ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மினியாபோலிஸில் இவர் வந்து ஒரு விசிட்டிங் ரிசர்ச் ப்ரொஃபஸராக வந்து அழைக்கப்படுறாங்க. அங்கே இவருடைய ஒர்க்கு 1969 வரைக்கும் செஞ்சாங்க. அடுத்து 1969 இந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் கூட அதே யூனிவர்சிட்டி ஆஃப் மினியாபோலிஸில் ஒரு விசிட்டிங் ரிசர்ச் ப்ரொஃபஸராக வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அடுத்ததான் இவருடைய ஒர்க்கை இன்னுமே கூட தீவிரப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து டெல்டா சாப்டர் ஆஃப் ஃபை பேட்டா கேப்பா அப்படின்ற ஒரு சொசைட்டி, அதன் தரப்புலேருந்து இவர் வந்து விருதளிக்கப்படுறாங்க. இது 1968 வழங்கப்பட்டிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இவர் நிறைய விஷயங்கள், குறிப்பாக கருப்பினத்தை சேர்ந்தவங்க மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக 1972 ஹென்றி செசில் மெக்பே உட்பட 7 பேர் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நிறுவுறாங்க. அது வந்து NOBCCHE அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அதாவது நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் தி ப்ரொஃபஷனல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பிளாக் கெமிஸ்ட் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு அந்த ஒரு ஆர்கனைசேஷன் 1972 துவங்கப்பட்டது. ஸோ அதை துவங்குறதுக்கு மிக முக்கிய காரணமாக ஹென்றி செசில் மெக்பேவும் இருந்தாங்க. ஸோ இவரும் வந்து ஒரு ஃபவுண்டர் கூட, அதில் 7 பேர் ஃபவுண்டர்ஸாக இருந்தாங்க, அதில் ஒருத்தர் ஹென்றி செசில் மெக்பே இருந்தாங்க. அடுத்து 1973 இவருடைய பேர்லையும், அதே மாதிரி எட்வர்ட் ஏ ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு நபர் அவருடைய பேர்லையும், அதுக்கப்புறமா இபி வில்லியம்ஸ், ஸோ அந்த மூணு பேருடைய பேரை வச்சு ஒரு விருது வந்து மோர்ஹவுஸ் காலேஜ் தரப்புலேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. அது வந்து எட்வர்ட் ஏ ஜோன்ஸ் ஹச்ஜி
மெக்பே இபி வில்லியம்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லி அது வந்து 1973 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இது வந்து ஹென்ரி செசல் மெக்பே கிடைச்ச மிகப்பெரும் அங்கீகாரமாக இருந்தது. அடுத்து 1976 ஹென்ரி செசல் மெக்பே வந்து கனடாவில் இருக்கக்கூடிய அட்டாவாவுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து நேஷனல் ரிசர்ச் கவுன்சில் அதில் வந்து இவர் வந்து பங்கேற்கிறாங்க. அங்கேயுமே வந்து ஒரு விசிட்டிங் ரிசர்ச் சயின்டிஸ்டாக வந்து அங்கே இவருடைய ஒர்க்கை வந்து பார்த்தாங்க. இதே 1976 தான் ஹென்ரி செசல் மெக்பேவுக்கு பல அங்கீகாரங்கள் கிடச்சிது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி ஆஃப் ஜார்ஜா, ஸோ அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து சார்ல்ஸ் ஹச் ஹெர்டி அவார்டு வந்து வழங்கப்படுது. சார்ல்ஸ் ஹச் ஹெர்டி அவார்டானது. அது மட்டும் இல்லாமல் இதே 1976 இவர் நிறுவன அந்த நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் தி ப்ரொஃபஷனல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பிளாக் கெமிஸ்ட் அண்டு கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் அவங்க தரப்பிலிருந்து, அந்த ஆர்கனைசேஷன் தரப்பிலிருந்து அவுட்ஸ்டாண்டிங் டீச்சர் அப்படின்ற அந்த ஒரு பேரை வந்து இவர் ஹென்ரி செசல் மெக்பே அதே 1976 அடைகிறாங்க. அடுத்ததான் 1978 ஹென்ரி செசல் மெக்பேவுக்கு இந்த அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி ஆஃப் நார்த் ஈஸ்ட் அவங்க தரப்பிலிருந்து நோரிஸ் அவார்டு வந்து வழங்கப்படுது. இதெல்லாமே வந்து இவருடைய ரிசர்ச், அதே மாதிரி இவருடைய டீச்சிங், அதே மாதிரி இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இது எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஒரு மென்டோராக நிறைய மாணவர்களுக்கு இருக்கிறது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்காகவும் தான் இவருக்கு இவ்வளோ விருதுகள் வந்து வழங்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. அடுத்து 1978 இதே காலகட்டத்தில் இவர் வந்து போர்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அதில் வந்து இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டியோடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் ஸோ அதில் 1978 இவர் ஹென்ரி செசல் மெக்பே பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1979 இவர் பணியாற்றக்கூடிய மோர்ஹவுஸ் காலேஜ் அதனுடைய போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்லையும் இவர் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இவர் கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள். அடுத்து 1980 பிஷப் காலேஜ் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து கிமுலிய ஹக்கின்ஸ் அவார்டானது வழங்கப்பட்டது. அதாவது இவர் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணும்போது இவர் வந்து செஞ்ச அந்த பிளாஸ்டிக் சம்பந்தமான ஆராய்ச்சி பண்ணும்போது இவருக்கு வந்து ஹெல்ப்பராக இருந்தவர். ஸோ அந்த அவருடைய பேரில் இருக்கக்கூடிய விருது 1980 ஹென்ரி செசல் மெக்பேவுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 1981 மோர்ஹவுஸ் காலேஜிலிருந்து இவருடைய ஒர்க்கை வந்து விட்டுறாங்க. ஸோ ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆன இதே 1981 இந்த காலகட்டத்தில் ஸ்பெல்மன் காலேஜ் இதுவுமே வந்து அட்லாண்டா யூனிவர்சிட்டியை சார்ந்தது அதுலேயுமே வந்து ஒர்க் பண்ணாங்க. அடுத்தது 1982 இந்த மோர்ஹவுஸ் காலேஜுடைய போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸில் இருந்து இவருடைய வேலையை விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே 1982 இவர் வந்து அட்லாண்டா யூனிவர்சிட்டி அதனுடைய இது வந்து கிளார்க் அட்லாண்டா யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது அதனுடைய ஃபுல்லாகி கேனோவே ப்ரொஃபஸராக வந்து நியமிக்கப்படுறாங்க கெமிஸ்ட்ரிக்காங்க 1982. ஸோ அதையுமே வந்து ஹென்ரி செசல் மெக்பே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததான் 1984 ஹென்ரி செசல் மெக்பே இந்த அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டியோடைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அதில் ஒரு மெம்பர் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பில் இருந்து விலகிடுறாங்க. அடுத்ததான் 1986 இவர் வந்து யூனிவர்சிட்டியாக அந்த அட்லாண்டா யூனிவர்சிட்டியிலேருந்தும் இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஸோ ரிட்டையர் ஆன இதே 1986 ஹென்ரி செசல் மெக்பேவுக்கு பல அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதில் குறிப்பாக இந்த மோர்ஹவுஸ் காலேஜ் தரப்பிலிருந்து ஹென்ரி மெக்பே எண்டவுட் கெமிக்கல் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து நிறுவப்பட்டது மோர்ஹவுஸ் காலேஜில். இவர் பணியாற்றின காலேஜில் இவரை வந்து கௌரவிக்கிறதுக்காங்க. அதுக்கப்புறம் 1987 அட்லாண்டா யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து ஆனரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அது வந்து இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வந்து 1987 ஹென்ரி செசல் மெக்பேவுக்கு வந்து வழங்கப்பட்டது. அடுத்து 1988 போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸில் மறுபடியும் வந்து மோர் காலேஜில் ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்டிங்விஷ் ப்ரொஃபஸராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க அதில் அந்த மோர்ஹவுஸ் காலேஜில். அதுக்கப்புறம் 1989 ஹென்ரி செசல் மெக்பேவுக்கு இன்னும் பல அங்கீகாரங்கள் வந்து கிடச்சிது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த நாப்ரிட் மேப் மெக்பே அப்படின்ற ஒரு சயின்ஸ் பில்டிங் அது வந்து மோர்ஹவுஸ் காலேஜ் தரப்பிலிருந்து 1989 நியமிக்கப்பட்டது. ஸோ அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது அந்த பில்டிங். ஸோ அது வந்து ஹென்ரி செசல் மெக்பேவை கௌரவப்படுத்துறதுக்காக இவருடைய பேரில் நியமிச்சிருந்தாங்க. அடுத்து 1990 ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அடைகிறாங்க. அதாவது இந்த பிரிசன் டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்தப்பட்டது. அந்த ப்ரோக்ராமுடைய டைரக்டர் கோ டைரக்டரா வந்து இணை இயக்குனரா வந்து இவர் வந்து ஹென்ரி செசல் மெக்பே 1990 தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதையும் தாண்டி இதே 1990 மேசசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT அதனுடைய ஃபர்ஸ்ட் மார்ட்டின் லூத்தர் ஜூனியர் கிங் ஜூனியர் விசிட்டிங் ஸ்காலர் அதுவா வந்து இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். இவர் தான் முதல் முறை இந்த மாதிரி மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் விசிட்டிங் ஸ்காலராக நியமிக்கப்பட்டவர். ஸோ அந்த சாதனை ஹென்ரி செசல் மெக்பே அடைகிறாங்க. அடுத்ததான் இவர் வந்து
இந்த கை ஐடிஓய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இவருடைய ஆராய்ச்சி பண்ணாங்க. குறிப்பாக இந்த உலகத்தில் ஒரு லைஃப் வந்து ஒரு உயிர் வந்து உருவாகிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த மாலிகுலர் ப்ராசஸ் மூலக்கூறு செயல்பாடுகள் வந்து செயல்முறைகள் வந்து இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆராய்ச்சியிலையும் ஈடுபட்டு நிறைய கட்டுரைகள் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸில் ஹென்ரி செசல் மெக்பே வந்து செஞ்சு வந்து எழுதி வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1991 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து அமெரிக்கன் ஸ்காலர் அவார்டை வந்து பெறாங்க. இது வந்து டெல்டா சாப்டர் ஆஃப் ஜார்ஜியா ஃபை பேட்டா கேப்பா அப்படின்ற அவங்க தரப்பில் இருந்து வழங்கப்பட்டது. அடுத்து அதே 1991 சூப்பர் ஸ்டார் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி எபோனி மேகசின் மூலமாக இவர் வந்து பெயரிடப்படுறாங்க. ஸோ இதெல்லாமே மிக பெரும் அங்கீகாரமாக ஹென்ரி செசல் மெக்பேவுக்கு இருந்தது. அடுத்ததாக 1992 ஹென்ரி செசல் மெக்பேவை கௌரவப்படுத்துறதுக்காக இந்த அட்லாண்டா யூனிவர்சிட்டியோடைய எமோரி யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஹானரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து வழங்கப்பட்டது. அடுத்ததான் 1993 பூவி ஸ்டேட் யூனிவர்சிட்டி அவங்க தரப்பிலிருந்தும் ஆர்டினரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து இவருக்கு ஹென்ரி செசல் மெக்பேவுக்கும் வழங்கப்பட்டது. அடுத்ததாக இவர் வந்து சில கண்டுபிடிப்புகளையுமே வந்து கண்டுபிடிச்சாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் எஸ்டிங்விஷ் ஃபயர் எஸ்டிங்விஷ் கேப்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான முயற்சியில் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக ஹென்ரி செசல் மெக்பே செஞ்சு வந்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பீசிஸோடைய அதாவது ஒரு வகையான உயிரின வகை, ஸோ அதனுடைய டிமேரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அதுக்குண்டான ஒரு டிவைஸ் வந்து இவர் வந்து சிந்தசைஸ் பண்றதுக்குண்டான ஒரு டிவைஸையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கரெக்டா 1995 இவருக்கு இவரை வந்து கௌரவப்படுத்தும் விதமா அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி அவார்டு வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்கரேஜிங் டிஸ்அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு கெமிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கெரியர்ஸ் இன் கெமிக்கல் சயின்சஸ் அப்படின்னா, அதாவது கெமிக்கல் சயின்சஸ்ல இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட அதே மாதிரி ரொம்ப கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் அவங்கள வந்து ஈடுபடுத்துறதுக்காக இந்த ஒரு கெமிக்கல் அந்த அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி அவார்டானது 1995 ஹென்ரி செசல் மெக்பேக்கு வந்து வழங்கப்பட்டிருந்தது. இது எந்த அளவுக்கு மிக முக்கியமானதுன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 50 மாணவ மாணவிகளுக்குண்டான பிஎஸ்டி இவர் ரிசர்ச் அட்வைஸராக இவர் வந்து இருந்து வந்தாங்க. அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா பிஎஸ்டி மட்டும் இல்லாமல் எம்டி அப்படின்ற டாக்டர் ஆஃப் மெடிசன் அதில் கூட கருப்பின மாணவ மாணவிகளை வந்து ஈடுபடுத்துறதுல ஹென்ரி செசல் வந்து ரொம்ப ஒரு திறமையானவராக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த நேரத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் 50 மாணவ மாணவிகளுக்கு ரிசர்ச் அட்வைசராக இருந்து பிஎஸ்டிஎம்டிலாம் பெற்றுக் கொடுத்ததே கிடையாது யாருமே. அதை செஞ்ச ஒரே ஒரு நபர் வந்து ஹென்ரி செசல் மெக்பேவாக இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இவ்வளோ அங்கீகாரங்கள் வந்து இவருக்கு வந்து கிடச்சி வந்தது. அது மட்டும் இல்லாமல் இதே 1995 தான் இந்த யுனைடெட் நீக்ரோ காலேஜ் ஃபண்ட் அவங்க தரப்பிலிருந்து இவருடைய பேரில் வந்து ஒரு ஃபெல்லோஷிப் வந்து அதாவது ஹென்ரி சி மெக்பே ஃபெல்லோஷிப் ஃபார் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர்கள் அவங்களுக்காக இந்த ஒரு ஃபெல்லோஷிப் வந்து துவங்கப்படுது இந்த யுனைடெட் நீக்ரோ காலேஜ் ஃபண்ட் மூலமாக. அது வந்து இவரை கௌரவப்படுத்துறக்காங்க. இதே 1995 June 23 அன்னைக்கு இவருடைய 81 ஹென்ரி செசல் மெக்பே வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனது June 23 அப்படின்றது கன்ஃபார்ம் கிடையாது, சில இடங்களில் ஜூலை அப்படின்னு கூட இருக்குது. அதே மாதிரி பல இடங்களில் வெறும் 1995 அப்படின்னு மட்டும் இருக்குது. ஸோ இதனால் அது எந்த டேட் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இருந்தபோது 1995 தான் ஹென்ரி செசல் மெக்பே வந்து இறந்து போயிருக்கிறாங்க. இவர் இறந்த பிறகு 1996 மோர்ஹவுஸ் காலேஜ் அதே மாதிரி கிளார்க் அட்லாண்டா யூனிவர்சிட்டி ஸோ இவர் ரெண்டு இடத்துலையும் பணியாற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு பேர் தரப்பிலிருந்தும் ஹென்ரி சிஆர் மெக்பே அப்படின்னு சொல்லி ஹென்ரி சிஆர் மெக்பே சேர் இன் ஸ்பேஸ் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 1996 மோர்ஹவுஸ் தரப்பிலிருந்து இவர் இறப்பின் பிறகு ஆர்டினரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து ஹென்ரி செசல் மெக்பேவுக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ இதெல்லாமே வந்து இவர் இறப்பின் பிறகு கிடைச்ச அங்கீகாரங்கள். அதுலேயும் குறிப்பாக 1997 ஹென்ரி செசல் மெக்பேவுக்கு ஒரு பேட்டன் வந்து வழங்கப்படுது. அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருடைய கண்டுபிடிப்பு குறிப்பாக இந்த ஃபயர் எஸ்டிங்விஷிங் கேப்சல் அதுக்குண்டான ஒரு பேட்டன். அடுத்து 1999 அப்போவும் ஒரு பேட்டன் வந்து இவருக்கு இறப்பின் பிறகு வழங்கப்பட்டது. அந்த பேட்டன் வந்து இந்த டிவைஸ் ஃபார் சிந்தசைஸ் ஆஃப் டிமரி ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்குண்டான ஒரு பேட்டன் வந்து வழங்கப்பட்டது. இது மாதிரி இவருக்கு இறப்பின் பிறகு கௌரவம் கிடைச்சாலும் வாழும்போதே கூட ஹென்ரி செசல் மெக்பே வந்து நிறைய விருதுகளை வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு வரைக்குமே இவர் தரப்பிலிருந்து அதாவது இவருடைய பேர் மூலமாக வழங்கக்கூடிய விருதுகள் தொடர்ந்து வழங்கப்படுது, ஸ்காலர்ஷிப்பும் வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு
ஒரு வளர்ந்த இடத்துல வந்து ஹென்றி செசில் மெக்பே இருந்திருக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் இவருக்கு கெமிஸ்ட்ரியில் இருந்த ஆர்வம். அதே மாதிரி அந்த கெமிஸ்ட்ரியை மாணவர்கள் மத்தியில் சொல்லிக் கொடுக்கும்போது மாணவர்களுக்கும் இவருக்கும் ஏற்படக்கூடிய கெமிஸ்ட்ரியும் வந்து ஒரு காரணமாக இருந்தது. ஸோ இப்பேற்பட்ட ஹென்றி செசில் மெக்பே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.